all you ananda தீபாவளி ஆரம்பம் all new diwali collection from anandam silks. தாம்பரம் விமானப்படை தளத்தில் அணிவகுப்பு மற்றும் சாகச ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் நாம் கேட்கலாம். சுரேஷ்குமார், கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நம்ம மெரினா கடற்கரையில் பார்த்தோம், விமான சாகசப்படைய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது, அது தொடர்பான விவரம். விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் விமானப்படை தளத்தில் தான் இருக்கிறோம். விமானப்படை தினம் வரக்கூடிய 8ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது. இந்த சூழலில் தான் இந்த ஆண்டு விமானப்படையுடைய இந்த விமானப்படை தினத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கான சாகச நிகழ்ச்சிக்கு விமானப்படை ஏற்பாடு செய்திருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த சென்னை மெரினா கடற்கரையில் நாளை சாகசத்தில் ஈடுபட உள்ளன. அதே நேரத்தில் 8ஆம் தேதி சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் தான் இந்த விமானப்படை தினம் என்பது அதிகாரிகள் அளவில் இங்கே கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கான அணிவகுப்பு ஒத்திகை இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நமது ஒளிப்பதிவு விஜய் காட்டிக் கொண்டிருக்கிறார் விமானப்படை. இந்த இடத்திலேயுமே அன்றைய தினம் 8ஆம் தேதி அன்று இங்கு அதிகாரிகள் முன்னிலையில் இந்த சாகசங்களை நிகழ்த்த இருக்கிறார்கள், அணிவகுப்பினை செய்ய இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வானத்தில் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு இலகுரக விமானம் இது. இந்த விமானம் தற்பொழுது இங்கு இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு விமானப்படையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் பலரும் இந்த விமானப்படையினுடைய சாகச ஒத்திகை நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கு காட்சிப்படுத்துவதற்காகவும் இங்கு ஏராளமான போர் விமானங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மிகப்பெரிய போர் விமானம் நம்ம கண் முன்னே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ரேடார்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இலகுரக விமானங்கள் கூட இங்கு நிறுத்தியிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள், போர் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு அணிவகுப்பு ஒத்திகையோடு சேர்ந்து இந்த விமானப்படை ஒத்திகையும் இங்கு நடக்கிறது. 8ஆம் தேதி அன்று கட்டுப்படுத்தப்பட்ட அளவில், அதாவது விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அலுவலர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் முன்னிலையில் இந்த விழா என்பது நடைபெறும். முக்கியமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் விமானப்படையில் முக்கிய பல்வேறு சாதனைகளை செய்தவர்களுக்கு அன்றைய தினம் விருதுகள் வழங்கப்படும், கௌரவிக்கப்படுவார்கள். அதேபோல முக்கியமாக விமானப்படையின் உயர் அதிகாரிகள் அன்றைய தினம் அவர்கள் அந்த வாழ்த்து செய்திகளெல்லாம் பரிமாறுவார்கள். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தான் தற்போது நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை நேரடியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், விமானப்படையினுடைய பல்வேறு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பதிவில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஒத்திகை போது அணிவகுப்பு என்பது மிகவும் ஒரு வீர நடை போட்டு அவர்கள் நடந்து வந்ததாக இருக்கட்டும், அவர்களுடைய பேண்ட் குழு இந்த இசைக்கருவிகளை இசைத்து அவர்களை உற்சாகப்படுத்தியது, அதே போல அவர்கள் துப்பாக்கியை சுழற்றி சுழற்றி ஒரு சாகசங்களை நிகழ்த்தியிருந்தார்கள். இப்படி இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடக்கிறது. வரக்கூடிய 8ஆம் தேதி விமானப்படை தளம், இந்த விமானம் சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த விமானப்படை தளத்தில் விமானப்படை தின விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. விக்னேஷ், அதற்கானதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஒத்திகையினை. பல்வேறு சாகசங்கள் தாம்பரம் விமானப்படை தளத்தில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. காட்சிகளை நம்ம பார்த்தோம், அங்கிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார். தீபாவளி ஆரம்பம் ஆல் நியூ தீபாவளி கலெக்ஷன் ஃப்ரம் ஆனந்தம் சில்க்ஸ்.